இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்று என்று சொல்லி உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி நிறைய பேர் போய் கேட்டிங்கன்னா, நம்ம கஷ்டமாக இருக்கும் பொழுது, துக்கமாக இருக்கும் பொழுது நம்ம சிகரெட் பிடிச்சா அந்த கஷ்டமெல்லாம் நம்மளை விட்டு மாறிடும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. ஆனால் அதனுடைய உண்மையான பொருள் என்னென்னா, நம்ம கஷ்டமாக இருக்கும் பொழுது, அதாவது புண்பட்ட மனதை புகவிட்டு ஆற்று, நம்ம புண்பட்டு இருக்கும் பொழுது நம்முடைய மனதை எண்ணத்தை வேறு ஒரு செயலிலே நம்ம ஈடுபடுத்தும் பொழுது நமக்கு இருந்ததான அந்த துக்கம், அந்த கஷ்டம் எல்லாமே மாறிவிடும் என்பது தான் அந்த பழமொழியுடைய உண்மையான அர்த்தம். நம்முடைய வேதமும் ஒரு காரியத்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. சங்கீதம் 119:92 வசனத்திலே தாவீது இப்படியாக அவர் சொல்லுகிறார், உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் நலிந்திருப்பேன் என்று. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, பாருங்கள், தாவீது துக்கமாக இருக்கும் பொழுது தேவனுடைய வேதம், அதாவது ஆண்டவருடைய வார்த்தைகள் அவரை தேற்றினது. அதனாலே அவர் துக்கத்தில் அழிந்து போகாமல் அதிலிருந்து காப்பாற்றப்பட்டார் என்பதாக தன்னுடைய சங்கீதத்தில் அவர் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு நாமளும் ஒருவேளை துக்கத்தோடு இருக்கிறோமா, கஷ்டத்தோடு இருக்கிறோமா, நம்முடைய மனதிலே பலவிதமான பாரங்கள், குழப்பங்கள் இருக்கிறதா, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்மை மாற்றக்கூடியது, நமக்கு ஒரு புது பலனை கொடுக்கக்கூடியது எதுன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தை இன்றைக்கு நாம் நிறைய பேர் படிக்க தவறி விடுகிறோம். அதனால தான் இன்றைக்கி துக்கம் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு கஷ்டம் வரும்பொழுது உடனே வேதத்தை எடுத்து அதை வாசிங்க. அதில் உள்ள தேவனுடைய வார்த்தைகள் நம்மை தேற்றக்கூடியதாக இருக்கும். எப்படி அந்த பழமொழியிலே நம்முடைய மனது கஷ்டமாக இருக்கும்பொழுது வேறொரு செயலிலே நம்முடைய மனதை ஈடுபடுத்தும் பொழுது அது சரியாகிவிடும் என்பதாக அந்த மீனிங் சொல்லுதோ, அதே போல் நாம் கஷ்டமாக இருக்கும் பொழுது, அதாவது கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது தேவனுடைய வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது நம்முடைய கஷ்டம், நம்முடைய துக்கம், நம்முடைய பாரம் எல்லாம் மாறி அந்த வார்த்தை நம்மை ஆறுதல் படுத்துகிறதாக இருக்கிறது. ஒருவேளை அந்த அனுபவம் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால், இனி வரக்கூடிய நாட்களிலே அதை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்து பாருங்கள். அதை காட்டிலும் ஒரு பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. ஆகவே இனி வரக்கூடிய நாட்களே, நீங்கள் கஷ்டமாக இருக்கிறீங்களா, பாரத்தோடு இருக்கிறீங்களா, ஏதோ ஒரு காரியம் உடைய மனதை அது காயப்படுத்தி கொண்டு இருக்கிறதா, உடனே முழங்கால் படித்து தேவனுடைய வார்த்தை எடுத்து வாசிங்க. அந்த வார்த்தைகள் உங்களை ஆறுதல் படுத்தும். கர்த்தர் தாமே அந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆறுதல் படுத்துவாராக. ஆமாம்.